ஹலோ சில்ட்ரன், நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் யூனிட் 1 ஃபுட். அதில் எவால்யூவேஷன் பார்க்க போகிறோம். ரோமன் லெட்டர் 1. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு ஒன், த பயோட்டிக் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் தி ஃபுட் ஐட்டம் இஸ். உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிர்சார் காரணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரையிங், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, பாக்டீரியா. எது வந்து உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யக்கூடியது? பாக்டீரியா. இதுக்கு ரவுண்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. செகண்ட் ஒன், கிரெயின்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு பை. தானியங்களை வந்து எது செஞ்சு எதன் மூலமாக பாதுகாக்கப்படுது அப்படின்னா, ட்ரையிங், ஃப்ரீசிங், ஆடிங் சுகர், ஆடிங் சால்ட். ட்ரையிங், உலர வைப்பதன் மூலம் தானியங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தேர்ட் ஒன், அனிமியா இஸ் எ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப். எந்த குறைபாடு காரணமாக இரத்த சோகை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. எந்த சத்து கம்மியாக இருக்குது? விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், விட்டமின் டி. எதுனா அயன். ஃபோர்த் ஒன், ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் தி பாடி இஸ் நோன் ஆஸ். அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்ந்தால் அதை என்னன்னு சொல்கிறோன்னா, ஒபிசிட்டி, ஹெட்ஏக், ஃபீவர், ஸ்டொமக் பெயின். ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஒபிசிட்டினா உடல் பருமன். ஃபிஃப்த் ஒன், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன். கார்போஹைட்ரேட்டுகள் எதில் அதிகமாக இருக்குன்னா, கீ, ஃப்ரூட்ஸ், ரைஸ், ஆயில். ரைஸில் தான் அதிகமாக இருக்குது. ரோமன் லெட்டர் 2, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் பை தி லேக் ஆஃப் டேஷ். மாலைக்கண் நோய் எந்த சத்து குறையிறதுனால ஏற்படுது அப்படின்னா, விட்டமின் ஏ. செகண்ட் ஒன், மராஸ்மஸ் இஸ் எ டேஷ் டெஃபிஷியன்சி டிசீஸ். மராஸ்மஸ்ன்ற ஒரு நோய் எந்த சத்து குறையிறதுனால ஏற்படுதுன்னா, புரோட்டீன். பேட் ஸ்மெல் ஃப்ரம் தி ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு டேஷ். உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் என்னன்னா, அந்த நீராவி போக்கு போகிறதுனால்தான் அந்த மாதிரி ஏற்படுது, எவாப்ரேஷன். ஃபோர்த் ஒன், ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த டேஷ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டு போவதற்கான ஒரு டீகம்போஸ்னா உயிரற்ற காரணி சொல்லு. உயிரற்ற காரணி, டீகம்போஸ் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். யூஸிங் லோ குவாலிட்டி கேஸ் டியூப்ஸ் இன் தி கேஸ் ஸ்டவ் மே லீட் டு டேஷ் லீக்கேஜ். அந்த தரம் குறைந்த கேஸ் டியூப்ஸை பயன்படுத்தினா அதனால் எது லீக்கேஜ் ஆகும் அப்படின்னா, கேஸ். ரோமன் லெட்டர் 3, மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கே முதல்ல படிச்சிடுறேன். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ரிக்கெட்ஸ், ஒபிசிட்டி, கெரசின், ஃப்ரீசிங். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சின்னா வந்து புரத குறைபாடு. இதில் பாருங்கள், விட்டமின் டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், ஃப்ரூட்ஸ், குவாஷியோர்கர். இப்போ இதுக்கு சரியான ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்குரிய நம்பரை போடணும். ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, புரத குறைபாடு, அதனால் என்ன நோய் வரும்? குவாஷியோர்கர். பாருங்கள், இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள், இங்கே 1 போடுங்க. ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் எந்த விட்டமின்னால வருதுன்னா, குறைவுனாலன்னா விட்டமின் டி குறைவுனால ரிக்கெட்ஸ் நோய் வருது. ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படின்னா, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடல் செயல்பாடு இல்லாதனால தான் உடல் பருமன் ஏற்படுது. அப்போ இதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே 3 போட்டுக்கோங்க. கெரோசின், மண்ணெண்ணெய், அது இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்கள்.
ஃப்ரீசிங் உறைய வைத்தல் ஃப்ரூட்ஸ். ஃபிஃப்த் ஒன், சே ட்ரூ ஆர் ஃபால், சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். வினிகர் இஸ் ஆடட் அஸ் எ ப்ரிசர்வேட்டிவ் ஃபார் பிக்கிள்ஸ். இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க அதோட வினிகர் வந்து சேர்த்துவாங்க. அப்போ ட்ரூ. இர்ரேடியேஷன் அஃபெக்ட்ஸ் தி டேஸ்ட் ஆஃப் தி ஃபுட் மெட்டீரியல்ஸ். கதிர்வீச்சு பதனம்ன்றது உணவுப் பொருட்களுடைய சுவையை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தவறு, ஃபால்ஸ். In case of gas leakage, we can continue to use electrical appliances. வாயு கசிவு ஏற்பட்டால் நம்ம எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்னுடைய அதை உபயோகிக்கலாம், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். டெஃபிஷியன்சி டியூ டு அயோடின் இஸ் கால்ட் ஆஸ் பெரிபெரி. அயோடின் குறைவினால தான் இந்த பெரிபெரி நோய் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஃபால்ஸ். க்ரோயிங் சில்ட்ரன் நீடு மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் த ஃபுட். வளரும் குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட உணவில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகம் தேவைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்சர் ப்ரீஃப்லி. டிஃபைன் டெஃபிஷியன்சி டிசீஸ். குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கணும். டெஃபிஷியன்சி இஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் காசஸ் வேரியஸ் டிசீசஸ். தீஸ் டிசீசஸ் ஆர் கால்ட் டெஃபிஷியன்சி டிசீசஸ். இதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் நோன் அஸ் பேலன்ஸ்ட் டயட். சரிவிகித உணவு என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கலாம். த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் எ டே இஸ் சோர் டயட் ஃபார் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். அவர் டயட் ஷுட் ஹேவ் யூ ஆல் த நியூட்ரியன்ஸ் இன் ரைட் குவான்டிட்டீஸ். சச் எ டயட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் டயட். த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் எ டே இஸ் அவர் டயட் ஃபார் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த். Our diet should have all the nutrients in right quantities. Such a diet is called balanced diet. இது தான் செகண்ட் க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவு கேன் வி ப்ரிவெண்ட் ஒபிசிட்டி. உடல் பருமனை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 63 எடுத்துக்கலாமா? ஆன்சர் பாருங்கள், அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், fried items and meat with more fat. Eat fruits and vegetables, legumes, whole grains and nuts. Do regular physical exercise. Don't play games in computer and mobile phones. Have adequate sleep. This is the answer. What should we do in case of minor burns? சிறிய அளவிலான தீக்காயத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கணும். பார்க்கலாம், இன் கேஸ் ஆஃப் மைனர் பேர்ன்ஸ் த பேர்ன்ட் ஏரியா ஷுட் பி ஹெல்ட் அண்டர் கூல் ரன்னிங் வாட்டர் ஃபார் சம் டைம் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஷுட் பி கிவன். எனி பிளிஸ்டர் இஃப் ஃபார்ம்ட் ஷுட் நாட் பி ப்ரிக்கு. இதுதான் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டிஃபைன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். கெட்டுப்போன உணவு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கலாமா? த சேஞ்ச் இன் தி நார்மல் ஸ்டேட் ஆஃப் த ஃபுட் இஸ் கால்ட் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸ்பாயில்டு ஃபுட் பிகம்ஸ் அன்சூட்டபிள் டு ஈட். வி கேன் நோட்டீஸ் சச் சேஞ்சஸ் ஃப்ரம் தி டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஸ்பாயில்டு ஃபுட். Eating spoiled food may cause diseases. This is the sixth one kuriya answer. What is the purpose of food preservation? உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன? இடத்துல பாருங்க, preservation of food is important for the following reasons. To retain the color, taste and nutritive value of the food. To make food available throughout the year. To prevent the growth of microorganisms like
பாக்டீரியா அண்ட் ஃபங்கை இன் தி ஃபுட் ஐட்டம்ஸ், டு ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ப்ரிசர்விங் ஃபுட் நாட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அவர் ஹெல்த் பட் ஆல்சோ மேக்ஸ் ஃபுட் அவைலபிள் டு தி பீப்புள் ஹூ நீட் இட். இதுதான் சிக்ஸ்த் க்வெஸ்டின்குரிய ஆன்சர். ஆன்சர் இன் டீட்டெயில், விரிவான விடையளித்தல். ரைட் அபவுட் ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், பேஜ் நம்பர் 61-62 எடுத்துக்கணும். உணவு பாதுகாப்பு முறைகளை பற்றி சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் இங்கே ஆரம்பித்து அப்படியேங்க. ட்ரையிங், அடிஷன் ஆஃப் சால்ட், அடிஷன் ஆஃப் சுகர், ஃப்ரீசிங், பாயிலிங், கேனிங், அடிஷன் ஆஃப் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதுலேருந்து இந்த லாஸ்ட் இருக்கு பற்றிய பிக்கிள்ஸ், அது வரலையும் நம்ம எழுதணும். ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்க்கு எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட், பேஜ் நம்பர் 66 எடுத்துக்கணும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, பல்வேறு உணவு வகைகளை விளக்குக. 66 எடுக்கலாமா? அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், நட்ஸ், எக், மில்க், ஃபிஷ், சால்ட் அண்ட் சுகர், இதெல்லாம் வந்து த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். பாருங்கள், சம் மேஜர் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கிவன் இன் தி டேபிள் பிலோ. இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா, இது ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்தில் செகண்ட் க்வெஸ்டின் ஆன்சர். ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ். ப்ரோட்டீன்ஸ், லெக்யூம்ஸ், பல்சஸ், நட்ஸ், சோயாபீன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், எக், மில்க். ஃபேட்ஸ், எக், யோக், சேச்சுரேட்டட் ஆயில், மீட். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். தேர்ட் க்வெஸ்டின் பாருங்க, ரைட் அபவுட் கிச்சன் சேஃப்டி, சமையலறை பாதுகாப்பை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம், பேஜ் நம்பர் 67-68. இதுதான் கேஸ், இதுலேருந்து ஆரம்பிக்கும். ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்தில் தேர்ட் க்வெஸ்டின்க்கு, கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக், தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ், ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வி ஷுட் நாட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ். இதில் பாருங்கள், டூஸ் டோன்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதணும். இதுதான் ரோமன் லெட்டர் சிக்ஸில் தேர்ட் க்வெஸ்டின்குரிய ஆன்சர். ஓகேவா? இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.